பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வு பணிகளை கண்காணிக்க முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் பொதுத் தேர்வு கண்காணிப்பாளர்களை நியமித்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தீரஜ்குமார் அரசாணை வெளியிட்டிருக்கிறார் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதியும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கான தேர்வு வருகின்ற மார்ச் நான்காம் தேதியும் தொடங்க உள்ளது அதேபோல பத்தாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு வருகின்ற மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க உள்ளது பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறாத வண்ணம் கண்காணிக்க முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் மாவட்ட பொதுத்தேர்வு கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி அரசு தேர்வுத்துறை இயக்குநர் உஷாராணி பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளர் திருவள்ளர் செல்வி ஆகியோர் சென்னை மாவட்டத்திற்கு பொதுத்தேர்வு கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர் கண்ணப்பன் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் தொடக்க கல்வி இயக்கக இயக்குநர் பழனிசாமி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள் என்று கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் தீரஜ்குமார் குறிப்பிட்டிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்